திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஜனவரி எட்டாம் தேதி முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு தடை விடுதிகளில் தங்கியிருந்த பக்தர்களை வாகனங்கள் மூலம் சொந்த ஊர்களுக்கு திருப்பி அனுப்பிய காவல்துறையினர் கடைகளை அடைத்து ஊரடங்கினை முழுமையாக பின்பற்றி வரும் திருச்செந்தூர் பொதுமக்கள் தமிழகம் முழுவதும் ஒமேக்ரான் வைரஸ் தொற்று நோய் வேகமாக பரவி வருவதால் தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை ஜனவரி ஏழாம் தேதி முதல் விதித்துள்ளது மேலும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் பக்தர்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜனவரி ஏழாம் தேதி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வாகனங்கள் மூலம் வருகை தந்து விடுதிகளில் தங்கியிருந்து கோவில் வளாக பகுதிகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து குடும்பத்தினருடன் தரிசனம் செய்தனர் ஜனவரி எட்டாம் தேதி முதல் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் ஜனவரி ஏழாம் தேதி விடுதிகளில் தங்கியிருந்த பக்தர்களும் பாதயாத்திரையாக வந்து கோவில் வளாக பகுதிகளில் தங்கியிருந்த பக்தர்களையும் காவல்துறையினர் தகுந்த அறிவுரைகளை கூறி அரசின் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று எடுத்துரைத்தனர் அதனைத் தொடர்ந்து வாகனங்கள் மூலம் வருகை தந்த பக்தர்களையும் பாத யாத்திரையாக வருகை திரும்பிச் செல்லும்படி ஒலிபெருக்கின் மூலம் ஒலிபெருக்கிகள் மூலம் அறிவிப்பு செய்தனர் மேலும் காவல்துறையினரின் அறிவிப்பின்படி பக்தர்களும் தங்களது சொந்த ஊர்களுக்கே திரும்பிச் சென்று வருகின்றனர் இந்நிலையில் அரசு விதித்த கட்டுப்பாடுகளின்படி இரவு பத்து மணிக்கு மேல் திருச்செந்தூர் பகுதி முழுவதும் முழுமையாக கடைகள் அடைக்கப்பட்டு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டதால் திருச்செந்தூர் பகுதி முழுவதுமே வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது